ஸோ இது எல்லாமே வந்து அர்த்தம் வந்து ஒன்று தான். ஆனால் அதை தீர்மானிப்பது அப்படிங்கும்போது நம்ம நினைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 9 நவகிரகங்கள் அப்படிங்கிறது வந்து அதில் வந்து அவர்களுக்கு பங்கு இருந்தாலும், ஆனால் அதை தீர்மானிப்பதில் வந்து திதி யோகம் கரணத்தில் தான் வந்து அதிக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பங்கே அவர்களுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அதுலேயும் திதி யோகம் கரணத்தில் வந்து பார்க்கும்போது குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம யோகங்களுக்கு தான் அதில் வந்து அதிக ஒரு பங்கீடு என்பது உண்டு. ஒரு ஜாதகர் பிறந்த நாம யோகத்தை மட்டுமே வைத்து கொண்டு மிக சரியாக துல்லியமாக அவங்களுடைய கர்மாவை வந்து தீர்மானிக்க முடியும். அவங்க என்னென்னலாம் அனுபவிக்கப்படுந்தாங்க, என்னென்னலாம் அவங்க வாழ்க்கையில் வந்து கெடுபாடுகளாக நடந்துகிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக. ஸோ அதில் அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். எப்பொழுதுமே ஒரு பிரச்சனை எங்கே இருக்குது, எதன் மூலமாக நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அதுலேருந்து மீண்டு வர்றது வந்து ஜோதிடத்தை பொறுத்தவரையும் ஈஸி தான். பரிகாரங்கள் வழிபாடுகள் என்பது சுலபம், ஆனால் பிரச்சனை எங்கே இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கும். ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜோதிட முறைகள் இருக்குது அப்படின்லாம், ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மெத்தடில் வந்து இந்த கர்மாவை வந்து வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஜாதகர் பிறந்த திதி யோகம் கரணம் அதுலேயும் வந்து நித்திய நாம யோகத்தை வைத்து நம்ம வந்து தீர்மானிக்கும் போது அந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்பட்டமாக அதேமாதிரியே வந்திருக்கும், யாருமே மறுத்து பேச முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து பலன்கள் வந்து கெடுபலன்களாகட்டும் ஒரு நல்ல காரியங்களாகட்டும் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து துல்லியமாக சொல்லிட முடியும்னு சொல்லலாம். இப்போ இன்றைக்கி வந்து என்னென்னாக்க நித்திய நாம யோகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 27 நாம யோகங்கள் இருக்குது. ஸோ அதை வைத்து தான் நம்ம வந்து உங்களுடைய கர்மாவை வந்து என்ன அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதனால் அனைவருமே வந்து உங்களுடைய ஜாதகத்தை வந்து கையில் எடுத்துக்கோங்க, ஜாதகத்தை கையில் எடுத்துக்கோங்க. ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த பெயர் இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி இருக்கும், பிறந்த நேரம் இருக்கும், பிறந்த ஊர் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த திதி, நித்திய நாம யோகம், கரணம், அப்புறம் நட்சத்திரங்கள், அப்புறம் 9 கிரகங்களுடைய பாதசாரங்கள், ராசி கட்டம், நவாம்ச கட்டம், தசா புத்தி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ இதில் நித்திய நாம யோகம் அல்லது நாம யோகம் அல்லது யோகம் அப்படின்னு போட்டிருப்பாங்க, அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய தீய கர்மாக்களை எல்லாம் அழிக்கிறது எப்படி, ஒழிக்கிறது எப்படி, அதுலேருந்து மீண்டு வர்றது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு உண்டான எல்லா ஜாதகத்தையும் எடுத்துக்கோங்க, தெரிஞ்சுங்கிறது எல்லாம் மேக்ஸிமம் வந்து எழுதுங்க, சும்மா கேட்டு போகாதீங்க. அது வந்து நம்ம வந்து காட்டோடு வந்து போயிடும். எப்பொழுதுமே வந்து நம்ம எழுதி வைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இப்போ நாங்களாம் வந்து ஜோதிடம் வந்து பயிற்சிகள் எடுக்கும் போதெல்லாம் எந்த ஒரு தகவல் கிடைச்சாலும் சரி, இல்லை எடுக்கிற பயிற்சிகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து எழுதி பார்ப்போம், எழுதி வைப்போம். ஸோ அது எழுதும்போது என்னாகும்னா நம்மளுடைய ஆள் மனதில் நல்ல மூளையில் வந்து பதியும்னு சொல்லலாம், சரிங்களா? அதனால் முடிஞ்சளவு வந்து நோட்டு பேனாவை எடுத்து எல்லாம் கிளியராக எழுதி வச்சுக்கோங்க. நிறைய கோவில்களில் இந்த பதிவுகளை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதையெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எங்கே சுற்றினாலும் நிச்சயமாக வந்து கிடைக்காது. ஏன்னா இந்த மாதிரி கோவில்கள் எல்லாமே நம்ம எனது குருநாதர் கிருஷ்ணன் நாயர் திருவனந்தபுரம் கேரளா. ஸோ அவர் தான் வந்து திதியோகரணத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு ஜம்பவான்னு சொல்லலாம். ஸோ அவர் மூலமாக தான் நம்ம வந்து இந்த விஷயங்களையெல்லாம் வாங்கி நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ வந்து அவங்ககிட்ட தான் நான் வந்து முறைய பயிற்சிகள் எடுத்திருக்கேனால, ஸோ அதனால் எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ முதல்ல வந்து நம்ம வந்து என்னென்னா நித்திய நாம யோகம் கேட்டிங்கன்னா சௌபாகியம், வியாகாதம், சாத்தியம், இந்த 3 நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான ஊழ்வினை கர்மம் என்ன, அது எந்த கிரகத்தின் வழி இயங்க போகுது, கரெக்டுங்களா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு உண்டான பரிகாரங்களை செய்து எளிதில் வந்து மீண்டு வர வந்து வந்துடலாம், கண்டிப்பாக வந்து வந்துடலாம். இப்போ இந்த சௌபாகிய நாம யோகம், வியாகாதம் நாம யோகம், சாத்திய நாம யோகம், இந்த நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான ஊழ்வினை கர்மா என்பது நவகோள்களில் இருக்கக்கூடிய குரு பகவான் வழியாக தான் வந்து இயங்கும். வெரி வெரி டேஞ்சரான ஒரு கிரகம் குரு பகவான். நம்ம எல்லாம் நினைக்கிறோம் குரு பகவான் தானே பிரம்ம நலவராச்சு, இயற்கை சுபராச்சு, முழு சுபராச்சு அப்படிலாம் வந்து நினைக்கலாம், அப்படி கிடையாது. அவர் வந்து ஜாதகத்தில் வந்து ஊழ்வினை கர்மாவை தரக்கூடிய ஒரு நிலையில் வந்து வந்துட்டார் அப்படின்னா அந்த ஜாதகருடைய பாடு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான பாடாக இருக்கும். அதாவது பார்த்திங்க அப்படின்னா தனத்துக்கு உண்டான கிரகம் வந்து குரு பகவான், தங்கத்துக்கு உண்டான கிரகம் குரு பகவான், மதிப்புக்கு உண்டான கிரகம் குரு பகவான்,
குழந்தைகளுக்கு உண்டான கிரகம் வந்து குரு பகவான். இதிலெல்லாம் வந்து பிரச்சனையும் கொடுத்துருவாங்க. ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா சரியாக சம்பளம் கிடைக்காது, சம்பளம் கம்மியாக இருக்கும். அதே அஞ்சாம் தேதியானால் கிடைச்சிருமானா கிடைக்காது. சில நாளில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் தேதி கொடுப்பாங்க, சில மாதங்களில் பத்தாம் தேதி, அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா பதினஞ்சாம் தேதி. அப்புறம் ரெண்டு மாதம் சம்பளமே வரல, பெண்டிங்கில் இருக்குது. இது மாதிரி வந்து பண பிரச்சனைகளை வரைய நிறைய சந்திக்கக்கூடிய அன்பர்கள் தான் அந்த சௌபாகியம் யாதும் சாத்திய நாமயோகத்தில் பிறந்த அன்பர்கள். கரெக்டுங்களா? இவங்ககிட்ட வந்து தங்கம் வந்து தங்கவே தங்காது. தங்கம் வந்து சிறிதளவு கூட தங்கவே தங்காது. தன்னிடம் இருந்தாலும் அது வந்து விற்கணும், இல்லைன்னா அடகுக்கு போயிடணும், ஏதோ ஒரு சூழலுக்காக வந்து போயிடும், இல்லை திருட்டு போகும். நகை திருட்டு போகிறதெல்லாம் இவங்களுக்கு தான் வந்து போகும். நகை திருட்டு போகிறது, தொலைஞ்சி போகிறது, எங்கேயாவது ஃபஸ்ட்டு மறந்து வந்துடுறது. ஸோ இது எல்லாமே இவங்களுக்கு தான் வந்து நடக்கும். நகை வந்து இவங்ககிட்ட வந்து இருக்காது. அப்போ நீங்களாம் வந்து நகையை வந்து தங்க வச்சுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நகையில் வந்து சிறிதளவு வந்து டைமண்ட் வந்து வச்சுருந்தோம். அது வந்து விலை கம்மியோ குறைவோ பெருசோ சின்னதோ முதல்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, டைமண்டை வந்து உங்களுடைய நகைகளில் வந்து பதிச்சிருந்தோம். டைமண்ட் பதித்த நகையை வந்து நிச்சயமாக உங்களை விட்டு போகவே போகாது. சும்மா நான் ஏதாவது ஒரு புத்தகத்தில் படிச்சுட்டு யாராவது சொல்லி கொடுத்தோம், நான் வந்து இதெல்லாம் வந்து சொல்லலை. என்னுடைய அனுபவங்கள் வந்து மொத்தம் 23 வருட அனுபவங்கள். நிறைய வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை வந்து மீடியாவில் வந்து நம்ம வந்து பேசுகிறோம் தைரியமாக கரெக்டெல்லாம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அதே போல் குழந்தை பிறப்பு, குழந்தை வளர்ப்பு, இதிலெல்லாம் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு நபர்கள் தான் இந்த சௌபாகியம் வியாகாத சாத்திய நாமயம். ஒன்று குழந்தை பிறப்பில் பிரச்சனையை வந்து கொடுக்கணும். இப்போ உயிரணுக்கள் உற்பத்தியிலையோ அல்லது கர்ப்பப்பையிலையோ கருமுட்டையிலையோ அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் வந்து ஏற்படலாம். அப்படியே கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து ஏதோ ஒன்று பண்ணி குழந்தைய வந்து பெற்றுட்டாலும் அது நம்ம எப்படிலாம் வந்து நினைச்சோமோ ஆசைப்பட்டோமோ அந்த மாதிரி இருக்கும். குழந்தை கடைசியில் பார்த்திங்கன்னா அதனுடைய போக்கு ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம ஏன் இதுக்காக நம்ம வந்து இவ்வளோ சிரமப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஒரு படிக்கக்கூடிய மாணவ மாணவியாக இருந்தால் பொழுது அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வரும், அவங்களுக்காக நம்ம வந்து அங்கே போயிட்டு ஆசிரியரிடமோ அல்லது வந்து தலைமை ஆசிரியரிடமோ வந்து கை கட்டி நிற்கக்கூடிய ஒரு சூழல் என்பது உண்டுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து பிறந்ததுங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய குழந்தைகள் வளர்ப்பில் நிறைய கேர் எடுத்துக்கணும். ஆமாம், அதே போல் பிற்காலத்தில் கூட நீங்கள் வந்து நம்பக்கூடாது. கடைசி காலத்தில் நம்மளை வந்து பார்த்துக்குவாங்க, உங்களுடைய குழந்தைகள் தானே. சிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதெல்லாம் வந்து போட்டு இடத்துல விற்று கித்து குழந்தைய சூப்பராக படிக்க வச்சுருந்தோம், அது வேலைக்கும் கிளம்பிடும். ஆனால் அப்பா வந்து அம்மா வந்து கடனாளியாக இருப்பாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க சுத்தமாக. அவங்க வந்து ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவனுடைய வாழ்க்கையை வந்து அந்யோன்யமாக வந்து ரொம்ப சொசாக வந்து வாழ ஆரம்பிச்சிடும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா மாடிட்டு முடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படிலாம் இருக்குது. அதனால் வந்து இந்த சௌபாகியம் யாராவது சாத்திய நாமயோகத்தில் பிறந்தவர்கள் வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஆசைகள் இருந்தால் கூட ஒரு எல்லை இருக்குது, ஒரு லிமிட் இருக்குது. அதை மீறினீங்க அப்படின்னா உங்களுடைய ஊழ்வினை கர்மம் அப்புறம் தலை விரித்து ஆட ஆரம்பிச்சிடும். அப்புறம் அது ஆடினது அப்படின்னா உங்களுடைய ஆட்டம் எல்லாமே அப்புறம் அவ்வளோதான், மீண்டு வரவே ரொம்ப சிரமம் ஆகிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கேன். அதாவது தங்கம், பணம், இப்போ வந்து ஒரு சீட்டு போகிறது, பிறகு நம்பி வந்து பணத்தை கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறது, தொழில் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்து திரும்ப கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறது, அதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது. இந்த ஷேர் மார்க்கெட்லாம் போகாதீங்க, எல்லாமே வெரி டேஞ்சர் தான். அந்த பேங்க் லோனு வந்து அதிகமாக எடுத்துக்கணும். இந்த சௌபாகியம் யாராவது சாத்திய நாமயோகத்தில் பிறந்தவர்கள் பேங்க் லோனு வந்து அளவுக்கு மீறி வாங்கிக்கணும். அது சும்மா பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ஒரு நல்லா போயிட்டுருக்கோம், அப்போ கொஞ்சம் காலகட்டங்கள் ஆன பிறகு எல்லாம் தடுமாற ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதுலேருந்து மீண்டு வர்றதுங்கிறதே பெரிய குதிரை கொம்பாகி போயிடும். அதுக்குள்ளே வந்து ஆயுடே வீடு வந்து முடிஞ்சு போயிடும் சரிங்களா. அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். திருத்திகை உத்திரம் உத்திராடத்தினுடைய 2வது பாதத்துலேயும் 3வது பாதத்துலேயும் 4வது பாதத்துலேயும் பிறந்திருந்தால் குரு பகவான் வந்து நோயை தரக்கூடிய நிலையில் வந்து வந்திருப்பார். அதே போல் உங்களுக்கு வந்து ரோகிணி அஸ்தம் திருவோணம் அதனுடைய 1வது பாதத்தில் பிறந்திருந்தாலும் இதே குரு பகவான் தான் உங்களுக்கு வந்து நோயை தரக்கூடிய கிரகம். இப்போ அதில் பிறந்து சௌபாகியம் யாகாத சாந்தி நாமயோகத்தில் வேறு பிறந்து ரெண்டுமே ஜாயின் ஆகிருந்தது அப்படின்னாக்கா இன்னும் வந்து கடுமையான பாதிப்புகள் என்பது ஏற்படும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உடல் பருமன், கொழுப்பு சார்ந்த உபாதைகள், அது இல்லாமல் வந்து கழுத்து வலி, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், குழந்தை பிறப்பில் வந்து பிரச்சனைகள்,
முழகால் முழகாலில் ஜவ்வு. ஸோ இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். குறிப்பாக வந்து மருத்துவத்துக்காக நிறைய பண விரயங்களை வந்து சந்திக்கிற மாதிரி ஒரு சூழலை அனுபவிடுவாங்க. இப்போ குழந்தை இருக்காது 2 வருஷமா, அதுக்காக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்குது, டெஸ்ட்டு போய் போகிறது, அங்கே போனால் லட்சக்கணக்கில், ஆனால் வந்து காரியம் நினைச்சாலும் நடக்காது. அப்படி வந்து நிறைய பணங்களை வந்து இழக்கக்கூடிய அமைப்புகள் வந்து பிறந்தவர்கள், அந்த சௌபாகியம் வியாபாரம் சாத்திய நாமயோகத்தில் பிறந்தவர்கள் 100க்கு 20 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் பீப்புள், நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த நோயை தரக்கூடிய கிரகம், ஊழ்வினை கர்மாவை தரக்கூடிய குருபகவான் வந்து நல்ல நிலையில் இருப்பார் ஜாதகத்தில். அது மேக்ஸிமம் வந்து 100க்கு 20 ஜாதகங்கள் அந்த மாதிரி அமைக்கும். 80 ஜாதகங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான பாதிப்பை தரக்கூடிய நிலையில் தான் வந்திருப்போம். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ இவங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் வந்து சௌபாகிய நாமயோகத்தில் பிறந்திருந்தால் காஞ்சிபுரம் நம்ம வரதராஜ பெருமாள், ஸோ அவரை போயிட்டு தரிசனம் பண்ணும்போது நிச்சயமாக அந்த பாதிப்புகள் வந்து விளைகிறோம். அதேபோல் வியாகாதர நாமயோகத்தில் நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சென்னை திருப்பாச்சூர் நாதர், ஸோ அவரை போயிட்டு தரிசனம் பண்ணலாம். நீங்கள் அதே சாத்திய நாமயோகத்தில் நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து நம்ம மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநின்றியூர்னு சொல்லுவாங்க, அங்கே இருக்கக்கூடிய லட்சுமிபுரீஸ்வரர் அவரை போயிட்டு தரிசனம் எடுக்கும் போதும் உங்களுடைய பாதிப்புகள் வந்து நிச்சயமாக வந்து கம்மியாயிரும். இதில் மந்திரங்கள்லாம் எங்களுக்கு நல்லா சொல்ல தெரியும் அப்படின்னா நீங்களே மந்திரங்களுடைய புத்தகங்களை வாங்கி போய் உட்காந்து அமைதியாக படிங்க. அப்படி இல்லையா, அவர் ஐயர் இருப்பார், அவருக்கு உண்டான அமௌண்ட் கொடுத்துறீங்க அப்படின்னா அவரே வந்து அஷ்டோத்திர மந்திரங்கள், சகசிரநாம மந்திரங்கள், திரிசபை மந்திரங்கள்னு இருக்குது, அந்த மாதிரி பூஜைகளில் போட்டு அந்த தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்க. போகும்போது கோவிலுக்கு போகும்போது ஊழ்வினை கர்மம் நிவர்த்தி அடைவதற்காக வந்திருக்கோம் இந்த கோவிலுக்கு, ஸோ அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு அபிஷேகமோ வழிபாடோ ஒரு பூஜையோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து சொல்லிடலாம். சரிங்களா, இப்போ அடுத்தது கற்பனைக்கிறீங்களா? கற்பனைக்கிறீங்களா?